இல்ல அப்படி இல்ல, அதான் நூடுல்ஸ்ங்கறத நம்ம எப்பயுமே நூடுல்ஸ் நம்ம ஆரம்பத்துல சின்ன பிள்ளைல இருந்து பார்த்த விளம்பரத்துல வந்து 2 மினிட்ஸ் மேகி 2 மினிட்ஸ் நூடுல்ஸ் அப்படிதான் நம்ம வந்து நிறைய கேட்டிருக்கோம். அதனாலதான் அந்த படத்துல வந்து ஒரு 2 நிமிஷம் எடுக்கக்கூடிய முடிவு தான் மாத்துதுன்னு சொன்னா இல்லையா, அந்த 2 நிமிஷத்தை குடிக்கிறது தான் திங்ஸ் சேஞ்சஸ் இன் 2 மினிட்ஸ் அப்படிங்கறது அந்த படத்தோட டேக் லைன். அதுதான் நூடுல்ஸ்ங்கற டைட்டில். சோ நடிகரா நடிச்சிட்டீங்க, இப்ப சினிமாவை ஏக்குறீங்க, என்ன சிரமங்கள் இருக்கு, என்ன சாதகம் மறந்து? நடிகரா இருக்கும் பொழுது எப்பவுமே வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமா இருந்திருக்கும். ஏன்னா போனமா நடிச்சோமா டேரக்டர் சொன்னதை செஞ்சோமா, ஒன்னொன்னு நம்மளை எப்பவுமே திருத்துறதுக்கு கவனிக்கிறதுக்கு சரி பண்றதுக்கு நம்மளை சுத்தி நாலு பேர் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனா இயக்குனருங்கிறது மிக பொறுப்பான வேலைங்கிறது இயக்கும் பொழுது வேலை செய்யும் பொழுது புரிஞ்சிச்சு. அப்போ என்ன, நம்மளை திருத்திக்கிறதா இருக்கட்டும் நம்மளை சரி பண்ணிக்கிறதா இருக்கட்டும் எல்லாமே நம்ம கூடறே ஒருத்தர் நம்மளை எப்பயுமே பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஸோ நடிகர்ங்கிறத விட இயக்குனருங்கிறது ஒரு 10 மடங்கு 100 மடங்கு ரொம்ப பெரிய வேலையை தான் நான் பார்த்தேன். நான் இயக்குனர் ஆகணுங்கிறது நிச்சயமாக எனக்கு கனவு இல்லை. ஏன்னா நடிகராக தொடர்ந்து பயணிக்கணுங்கிறது தான் என்னோடய கனவு, எண்ணம், ஆசை எல்லாமே அப்படி தான் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இயக்குனருங்கிறது வந்து எழுத்து மேலே எப்பயுமே பெரிய ஆசை, விருப்பம், நம்பிக்கை எல்லாமே உண்டு. அப்படி எழுதிக்கிட்டு இருக்கும் பொழுது 2021 இந்த கோவிட் சீசனில் ஒரு ஃப்ரீ ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அப்போ சில குறும்படங்கள் எடுத்து பார்த்தோம். அந்த படங்கள் பார்த்துட்டு யாரும் முதல்ல திட்டலை. அந்த தைரியத்தில் ஒரு சின்னதாக ஒரு படம் எடுப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையில் ஹரிஷ்ட ஷீலா கிட்ட, அதுவும் என்னோடய ப்ரொடியூசர்ட்ட இவங்ககிட்டலாம் கதை சொன்னோம். அவங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருந்துச்சு. இவங்களாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க, கூட இருந்தாங்க. அதேமாதிரி என்னோடய டெக்னீஷியன் குரூப், அடுத்து அவங்களை அறிமுகப்படுத்துகிறோம். இப்போது கேமராமேன் வினோத், அப்புறம் எடிட்டர் சரத்குமார், அப்புறம் மியூசிக் டைரக்டர் ராபர்ட் சர்வனம், இவங்கெல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இவங்களுடைய சப்போர்ட்டில் ஒரு படம் கொடுத்துருக்கோம். இந்த போஸ்டர்ல ரெண்டு ஆண்கள் ஒரு லேடி இருக்காங்க, பின்னாடி குழந்தை இருக்கு, இன்னும் ஒரு ஒய்ஃபு ரெண்டு ஹஸ்பண்டா? இல்ல, ஆக்சுவலா நாங்க இன்னும் ஒரு 5-6 பேர் இருக்கிற ஒரு போஸ்டர் கூட வச்சிருக்கோம். இல்ல முதல்ல இது கதையின் காரணத்திற்கு உரிய தலைப்பா இருந்ததுங்கிறது ஒரு விஷயம். அதே மாதிரி ஈஸியா கேட்சியா நம்ம சொன்னோம்னு போய் சேரணும். இப்போ நம்ம குழந்தைங்கிட்ட தவிர்க்கவே முடியாத உணவு ஆயிடுச்சது. ஸோ சொன்னா உடனே காதல அவங்களுக்கு போய் சேரும், அடுத்தவங்க சொல்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது மட்டும்தான் காரணம். எதை முதல் படமும் கூட வணிக ரீதியாக அதுல வேற என்னெல்லாம் ஆட் ஆன்ஸ் பண்ணணும்ங்கிற அளவுக்கு உள்ளபடி எங்களுக்கு தெரியல. அடுத்தடுத்த படங்கள் அந்த வாய்ப்பும் சந்தர்ப்பம் கிடைக்கும் நிச்சயமா பயன்படுத்தும். இல்லை, நூடுல்ஸில் அஜினமோட்டா இருக்குமான்னு தெரியல. அஜினமோட்டா தனியாக ஒரு கவரில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், நூடுல்ஸ் பேக்கெட்லேயே. அது தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், தேவையில்லைன்னா விட்டுறலாம். ஸோ அஜினமோட்டோ நாங்கள் இதில் பெருசாக சேர்க்கலை. நடிகராக இருக்கும்போது அடுத்தவங்க இயக்கும் போது நீங்கள் நடிச்சிருவீங்க, இப்போ நீங்கள் இயக்கி நீங்களும் நடிக்கிறீங்கும் போது அது நிறைய சிரமங்களாக இருக்குது, எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஆமாம், ரொம்பவே சிரமமாக தான் இருந்துச்சு. முதல்ல நான் படம் ஆரம்பித்து ஃபஸ்ட்டு டேக், செகண்ட் டேக், தேர்ட் டேக்குன்னு போகும்போது எனக்கு அந்த நிறைய டவுட் இருந்துச்சு. சரியாக நடிக்கலையேங்கிற, சரியாக பண்ணலை அப்படின்னு எனக்குள்ளே உள்ள ஒரு போயிட்டு தான் இருந்துச்சு. அப்போ என்னை கைட் பண்ணுறதுக்கு ஹரீஷ், அப்புறம் ஈவன் ஷீலாவாக இருக்கட்டும், இல்லை என்னோடய கேமராமேனாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் அங்கே கூடவே இருந்தாங்க. என்னோடய கோ டேரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இவங்கெல்லாம் வந்து தப்புன்னா இது தப்பு, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இவங்களோட கைடன்ஸோட அவ்வளோ நடிச்சிருக்கோம், நல்லா இருக்கு. நல்லா நீங்க பாத்துக்கலாம். முன்னணி நடிகர்களுக்கு திரையரங்கம் வந்து திறந்திருக்கு. சிறிய பட்ஜெட்டுக்கான திரையரங்கங்களோட முன்னுரிமை எப்படி இருக்கு? இல்லை, அதாவது இப்போ பெரிய பட்ஜெட்டுக்கு அதுக்குன்னு ஒரு ஒருத்தருக்கு ஒரு வேல்யூ இருக்குது. அப்போ அது பெருசாக ரிலீஸ் பண்ண வேண்டிய கட்டாயம் எப்பயுமே இருக்குது. அதேமாதிரி சின்ன படங்களுக்கும் ஓரளவுக்கான மினிமம் தேட்டர்ஸ் கண்டிப்பாக கிடைக்குது. அந்த படம் நல்லா இருக்கும் பட்சத்தில் அடுத்தடுத்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தேட்டர் ஓனர்ஸ் சில கண்டிப்பாக அதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. அப்படி நிறையா படங்கள் சமீபமாகவே போர் தொழிலாக இருக்கட்டும், இல்லை குட் நைட் படமாக இருக்கட்டும், இல்லை அருவி படமாக இருக்கட்டும், இந்தமாரி படங்கள் எல்லாமே ரொம்ப கம்மியான தேட்டர்ஸ் கொடுக்கப்பட்டு படம் நல்லா இருந்த பட்சத்தில் ரொம்ப வாஸ்ட்டாக போய் சேர்ந்துருக்கு. அந்த மாதிரி நூடுல்ஸ் நடக்குன்னு எங்களுக்கு ஒரு 100 தேட்டர்ஸ்குள்ளார இருக்கும் நம்புறேன்.
இதுல சிக்கல் எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அதாவது இன்னொன்னு, இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் எல்லாம் எதுவும் கிடையாது. இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் எல்லாம் எதுவும் கிடையாது. இதுல இருக்கிற கேரக்டர்ஸ் தான். ஸோ படத்தில் வர்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஃபேமிலிக்கு வர்ற ஒரு சிச்சுவேஷனை வந்து அந்த ஃபேமிலி எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது தான் கதை. இதில் நான் ஹீரோவாக இருக்கேனா அப்படிங்கிறத பார்க்குறத விட நான் நினைக்கிறேன் இதில் ஒரு நல்ல கதாபாத்திரமாக இருக்கேன் அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். பிகாஸ் இதில் எல்லாருமே, இப்போ மதனாகட்டும், நானாகட்டும், ஆழியா, ஷீலா, வசந்த் சார், ஸோ நாங்கள் திருநாவுக்கரசு சார், ஸோ நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு கேரக்டர், ஒரு பில்டிங்கில் இருக்கிற ஒரு நாலஞ்சு ஃபேமிலி, அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஒரு கேரக்டர்ஸாக தான் இருந்திருக்கோம். ஸோ இதில் ஹீரோ வில்லன்ங்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஒரு அந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கங்கிறது நார்மல் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக கனெக்ட் பண்ண முடியும். இது ஒரு பக்கத்து வீட்டில் நடக்கிற ஒரு விஷயம் மாதிரி இருக்கும். அது கதை தாங்க காரணம். கதை வந்து கதை கேட்ட உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ரோல் வந்து நான் பண்ணினா எப்படி இருக்கும், என்னோட கெரியரோட டிசிஷன்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து எப்படி இருக்கும், அதெல்லாம் யோசித்து நான் கமிட் பண்ணிட்டேன். நூடுல்ஸ் எனக்கு கதை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. சவால்னு பார்த்தா படம் ஃபுல்லாகவே சவால் தான். நான் நடிக்கிற எல்லா படங்கள்லையும் சவால் இருக்கிற மாதிரி தான் இந்த படத்துலேயும் இருந்தது. இந்த படத்தில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒரே வீடு, வீட்டுக்குள்ளே நம்ம ப்ளே பண்ணணும், அடுத்தடுத்து வந்து நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் இருக்குது, எமோஷன்ஸ் நிறையா வந்து கோ த்ரூ பண்ணும், அதெல்லாம் ஒரு லேர்னிங் ப்ராசஸாக இருந்தது எனக்கு அஸ் எ ஆக்டரா. பாப்பா நூடுல்ஸ் முடியுமா? இந்த படம் நூடுல்ஸ் எப்படி இருந்தது நடிக்கும்போது? ஆக்டிங் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காது, ஜாலியாக இருக்கும். என்ன சொல்லி கொடுத்தது டேரக்டர்? ஹீரோ இவங்கெல்லாம் தாண்டி உன்னை எடுக்கும் போது ரொம்ப சிரமப்பட வேண்டியதாக இருக்குமே, உங்களுக்கு எப்படி ஆக்ஷனாக சொல்லி கொடுத்தாரா, இந்த மாதிரி நடிப்பாப்பா சொன்னாரா? திட்டமாட்டாரு, இதுவரைக்கும் யாருமே திட்டினது இல்ல நினைக்கிறேன். அதாவது இது இப்போ வில்லன் ஆகட்டும், இல்லை ஒரு பாசிட்டிவ் கேரக்டர் ஆகட்டும், இல்லை ஒரு சின்ன கேரக்டராகவும் கேமியோ ஆகட்டும், இது எல்லாமே நம்ம கேமரா முன்னாடி நம்ம நடிக்கிறோம். ஸோ எனக்கு அந்த கதையில் அந்த கேரக்டர் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான், அது பாசிட்டிவ் கேரக்டரில் நெகட்டிவ் கேரக்டரில். ஸோ அந்த கதையில் இந்த என்னோடய கேரக்டர் என்ன இம்பேக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி நூடுல்ஸ் வந்து இந்த சமீப காலத்தில் ஒரு டைப் காஸ்ட்டுங்கிற ஒரு ஸ்பேஸ்க்குள்ளே நான் போனேன். கண்டிப்பாக போ காப் ரோல் அப்படின்னா என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க, நெகட்டிவ் ரோல்னால் என்னை கூப்பிட ஆரம்பித்தாங்க. ஸோ இது மட்டுமே வந்துட்டு இருந்த ஒரு டைமில் நான் வந்து அதில் மட்டும் மாட்டிடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் வெளியே வர, அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துச்சு. பட் இப்போ நான் அதுலேருந்து வெளியே வந்துட்டுருக்கேன்னு நான் நினைக்கிறேன். அதில் நூடுல்ஸுங்கிற படம் வந்து அதில் எனக்கு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான படமாக இருக்கும். ஏன்னா நூடுல்ஸில் என்னோடய கேரக்டர் இது வரைக்கும் நான் இந்த ஒரு 13 இயர்ஸில் நான் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணல, அந்த மாதிரி ஒரு கேரக்டர். தமிழ் சினிமாவில் இந்த மாதிரி படம் நிறைய வந்துருக்கு. நீங்கள் என்ன புதுசாக சொல்ல போகிறீங்க? எல்லா காமிக்கிற மாதிரி அபியூஸ் தானா, குழந்தைங்கள பாலியல் வளர்க்கலாம் அந்த மாதிரி இருக்குமா, இல்லை வேறு வித்தியாசமாக திங்க் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அதுதான் இப்போது பெரிய பெரிய படங்களில், பெரிய கதை நாயகர்கள் நடிக்கக்கூடிய படங்களில் என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு தெரியும் வில்லன்கிட்ட சிக்கிக்கிட்ட ஒரு குடும்பமோ இல்லை வில்லன்கிட்ட நேரடியாக சிக்கிக்கிட்ட ஒரு நாயகனாக யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, கடைசியாக அந்த வில்லனை அவர் ஜெயிச்சிருவார். இதுதான் நம்ம பெரிய படங்களில், பெரிய ஹீரோஸ் நடிக்கிற படங்களில் பார்க்குறது. ஆனால் இந்த படத்தில் சூழல் பிரச்சனை தான் வில்லனை. ஸோ இந்த வில்லனை வில்லன்கிட்டேருந்து எப்படி ஹீரோ தப்பிக்க போகிறாருங்கிறது தான் கதையை. ஸோ அவர் எந்த மாதிரியாக தப்பிச்சார், இந்த மாதிரி சூழல் தான் அநேகம் நம்ம எல்லாத்துக்குமே, அந்த மாதிரி சூழல் தான் பல சமயங்களில் வில்லனாக இருக்கிறது. அந்த சுச்சுவேஷன்லேருந்து நம்ம எப்படி வெளியில் வர்றோம், நம்ம எப்படி காப்பாற்றப்படுறோங்கிறது தான். சமயத்தில் விதியின் பயனாக தானே நடந்துடும், இல்லை நம்ம புத்திசாலித்தனமாக எடுக்கிற சில முடிவுகளால் நம்ம தப்பிச்சு வெளியில் வரக்கூடிய சூழல் ஏற்படும். ஸோ இந்த படத்தில் எப்படி நடந்துச்சுங்கிறது தான் சுவாரஸ்யம். உங்கள் படத்தில் வில்லன் வந்து ஜெயிச்சிடலாம்னு சொல்ல வரீங்களா? புரியல,
வணக்கம். நூடுல்ஸ் படம் 8ஆம் தேதி தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது, எல்லாரும் போய் பாருங்க. அதில் முக்கியமாக வந்து இந்த இடம் என்னென்னா, என்னோடய டெக்னீஷியன்ஸை வந்து உங்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கணும்னு விரும்பினேன், பர்டிகுலராக பத்திரிகை நண்பர்கள்ட்ட. என்னென்னா, இவர் பேர் வினோத் ராஜா, இவர் வேல்ராஜ் சாரோட அசோசியேட், இவர் சரத்குமார் ரூபன் சாரோட அசோசியேட். இவங்க ரெண்டு பேரும் அந்த படத்துக்கு ரொம்ப முக்கியமானவங்க. ஏன் முக்கியமானவங்கன்னு சொல்லணும்னா, சின்ன பட்ஜெட்டில் எடுக்கக்கூடிய படங்களுக்கு இந்தமாதிரி டெக்னீஷியன்ஸோட பெரிய ஒத்துழைப்பு இல்லைன்னா கண்டிப்பாக படத்தை நல்ல மாதிரி கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. அதுவும் என்ன மாதிரி பெரிய ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து வேலை பார்த்து அப்படிலாம் நான் வரலை, ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கராக தான் அந்த படத்தை நான் பண்ணுறேன். அப்படிங்கும்போது எந்த ஈகோ இல்லாமல் எதுவுமே இல்லாமல் என் கூட இருந்து இந்த கதைக்காக நின்று, இவர் வெறும் எடிட்டராக இருந்து நான் டெக்னீஷியனை மட்டும் வேலை செய்கிறேன்னு வேலை செய்யலை, இந்த கதைக்குள்ளார நல்லது கெட்டது எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்து என்னையை புரிஞ்சிக்க வச்சு அப்படி தான் எடுத்தாங்க. இது எல்லாமே எதுக்குன்னா, ஃபைனலாக மக்கள் பார்க்குறதுக்கு, மக்கள் கொண்டாடுறதுக்கு, அதுக்காக தான். அதேமாதிரி தான் வினோத்துமே. ஈவன் நான் கேமராமேனாக இருக்கும் பொழுதுமே அவர் ஒரு சில பேர், இப்போ நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும், வசந்த் சார் வந்து ஒரு இடத்துல நடிக்கும் பொழுது ஒரு நுவான்சஸாக இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், இது ஒரு கேமராமேனுக்கு வந்து ஒரு டெக்னீஷியனாக அதை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டால் போதுமானது. ஆனால் அதை தாண்டி அவங்க உள்ளே இருந்தாங்க, இது எல்லாமே மக்களுக்காக தான். ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த இடத்துல உங்கள் மூலிமா நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்தமாதிரி எடிட்டரை, இந்தமாதிரி கேமராமேனை நல்ல படங்கள் பண்ணுறவங்க தயவுசெய்து யூஸ் பண்ணிக்கோங்க, இது ஒரு ரெக்வெஸ்ட். தேங்க்யூ சார். என் பேர் சரத். நூடுல்ஸ் படத்தோட எடிட்டர். இதுக்கு முன்னாடி நான் வேலன் சொப்பன சுந்தரி படம் பண்ணியிருக்கேன், நான் ரூபன் சாரோட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணி இப்போ பண்ணியிருக்கோம். நூடுல்ஸ் வந்து ரொம்ப நெருக்கமான படம். ஏன்னா நம்மளுக்கு வெளில வந்து வாய்ப்பு கொடுக்கும் பொழுது ஒரு மாதிரியான சின்ன படங்கள் தான் நம்மளை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அந்த மாதிரியான சூழல் தான் நூடுல்ஸ் வந்துச்சு. கண்டிப்பாக 2 மணி நேரம் என்கேஜ் பண்ணக்கூடிய, மனசுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய கதைகளை, நம்ம பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், நம்ம வீட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை மக்கள் வந்து தொடர்ந்து கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப அவைவாக வெளியில் இல்லாமல் யதார்த்தமாக மனிதர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண், அதிகார வர்க்கத்துக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள்லாம் இந்த படம் கொஞ்சம் பேசியிருக்கோம். அது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். எல்லா விதமான இதையும் உள்ளடக்கிய ஒரு படமாக இருக்கும். நீங்கள் எல்லோரும் வந்து தியேட்டரில் வந்து செப்டம்பர் 8ஆம் தேதி வந்து பார்க்கணுன்னு கேட்டுக்கலாம். ரொம்ப நன்றி. வணக்கம். என் பேர் வினோத். நான் வேல்ராஜ் சார் கிட்ட அசோசியேட்டாக ஒர்க் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன், இந்த ப்ராஜெக்ட் நான் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது. எனக்கு இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீயாக நல்ல ஒரு ஸ்பேஸ், அவர் சொன்ன மாதிரி யார் என்ன சொல்லலாம், பட் ஒரு என்ன சின்ன சஜஷனோட நம்ம சொல்கிறதுக்கு தயங்காமல் அவர்கிட்ட கேட்குற மாதிரி இருந்தது. அவரும் அதில் கன்சிடர் பண்ணுறாரு, கன்சிடர் பண்ணார், நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. படம் ட்ராமா த்ரில்லர், நல்ல என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் தேட்டரில். நான் திருநாவுக்கரசு. இந்த படத்தில் சார் வந்து எனக்கு ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு லைன் எடுத்து அதுக்கு மிகச்சிறப்பாக திரைக்கதை எழுதி மக்கள் ரசிக்கிற மாதிரி நல்லா எடுத்திருக்காங்க. நிச்சயம் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ஒரு தரமான படத்தை பார்த்தோம் அப்படிங்கிற மகிழ்ச்சியும் இருக்கும். சார் வந்து இது வரைக்கும் சினிமாவில் வந்து ஒரு நடிகராக மட்டும்தான் பார்த்துருப்பாங்க. இவருடைய இது வந்து வேற ஒரு வருஷன். இவர் உண்மையிலேயே வந்து இவரை பர்சனலாக தெரிஞ்சவங்களுக்கு இவர் நடிகருங்கிறத விட மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறது, நல்ல டெக்னீஷியன்கிறது தெரியும், எனக்கு பர்சனலாக தெரியும். அதை இப்போது நீங்கள்லாம் பார்க்க போகிறீங்கும் போது படம் ரிலீஸ் ஆகிறத விட அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வசந்த் மாரிமுத்து. பிஜு விஸ்வநாத் சார், நான் சென்னை பழனிமார் படம் என்னோடய ஃபஸ்ட்டு படம் அது பண்ணேன். அப்போலேருந்து மதன் எனக்கு பழக்கம். ஸோ இந்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரோலில் கொடுத்துருக்காரு, என்னை நம்பி கொடுத்தாரு. அதுக்கு வந்து ஜஸ்டிஃபை பண்ணி நடித்தேன். இந்த படம் வந்து எல்லோருமே கண்டிப்பாக என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு க்ளீன் கண்டென்ட். அது என்டையர் ஃபேமிலி கேன் சிட் டவுன், வாட்ச், ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய். ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க எல்லோருமே. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் செப்டம்பர் 8th தியேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ.